2011 properties of matter paragraph 19 ஆம் கேளியே பார்க்கணும் என்னவா உள்விட்டம் 14 மில்லிமீட்டரை உடைய ஊசிக்கு பதிலாக உள்விட்டம் 12 மில்லிமீட்டரை உடைய ஒரு ஊசி பயன்படுத்தி மருந்தை செலுத்துவதற்கு ஒரு தாதி தனது பெருவீரலினால் உபயோகிக்க வேண்டிய கூடுதலான அமுத்தம் யாது இரு வகையிலும் இரு ஊசிகளும் ஒரே நீளத்தை உடையன எனவும் பாய்ச்சல் வீதம் ஒரே அளவானது எனவும் கொள்கிற இப்ப ஊசி என்ற என்ன மைத்துளை குழாய் இல்லையா ஊசி பிளட் எடுத்து ஊசி வந்து சரியான குறுக்குவெடு பிறப்பு குறைவுதானே மைத்துளை குழாய் அப்ப இந்த அமுத்தத்தை பிரயோகித்தாதான் உள்ளுக்கு போகும் அப்ப இங்க என்ன போடலாம் உபசயன போடுவோம் ஒரே மருந்து தான் எழுத போறான் அவ பிசுக்குமை குணகம் சமன் ஒரே நீளம் நீளமும் சமன் பாய்ச்சல் வீதமும் சமன் பை மாறி பை அப்ப என்ன நடக்க போகுது ஆரை மாறைகள் ஆரை மாறைகள் முகம் மாறும் இப்ப ஆரை என்ன செய்யறாச்சு ஆரைய அருவாசி ஆகியாச்சு என் தசன் நாள்ல இருந்து தசன் ரெண்டு ஆகியாச்சு ஆரை அரைவாசியானா என்ன நடக்கும் 16 மடங்கு குறையும் இல்லையா இது 16 மடங்கு குறையுதுன்னு தெரியும் அமுக வேறுபாடு 16 மடங்கு குறோம் அப்பதான் ஒரே பாய்ச்சல் வீதம் இருக்கு அப்ப நேரடி ஆன்சர் அப்ப ஆரை 16 மடங்கு குறைகிறதாக அங்க பிரயோகிக்கிற அமுக்கம் அந்த அமுக்க வித்தியாசம் 16 மடங்கு குறோம் அப்ப எத்தனாவது விடை 5 ஓகே இப்ப அடுத்த கேள்வி 26 வினா என்னவா உருவில் காணப்படுகின்றவாறு ஓர் இரும்பு கம்பிக்கு இரும்பு கம்பி ஒரு பித்தளை சட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அரை வெப்பநிலையில் கம்பி தளர்ந்தோ தகைப்பின் கீழோ இருப்பதில்லை அவ ஈர்க்கப்பட்டும் இல்லை கொஞ்சம் இல்லை பித்தளை இரும்பு ஆகியவற்றின் ஏக பரிமாண விகிதங்கள் முறைய 18 × 10⁶ ஆகும் இரும்பின் ஜங்கின் மட்டு 30 × 19 ஆகும் இத்தொகுதியினதும் சரி முழு தொகுதியினதும் வெப்பநிலை 1 பாகைசியினால் அதிகரிக்கும் போது கம்பி மீது தகைப்பு சரி இப்ப தகைப்பு இப்ப இங்க பாருங்க இப்ப இது வெளியே இருக்கிறது என்ன பித்தல் இதுக்கு இரும்பு போடுறது இரும்பு கம்பி எழுது இப்ப வெப்பமேதைக்கு என்ன நடக்கும் வெப்பமேதைக்குள்ள இந்த செப்பு கம்பி நீட்டி அடைந்தது அவரு பக்கத்தால நடந்த போடுவோம் இப்ப இந்த செப்பு கம்பி நீட்டி ஓகே இது இந்த நீளம் எவ்வளவு கூடிச்சு அது இவ்வளவு கூடியது செப்பு இப்ப அதே நேரம் இதுக்கு வரைக்கும் செப்பு கம்பி நீட்சி அடைஞ்சிருக்கோம் அதே மாதிரி இந்த இரும்பு கம்பி நீட்சி அடைஞ்சிருக்கானே சீட்டால் நீட்சி கலராது விளக்கப்படுத்துறீங்கன்னு சொல்றேன் இப்ப இருக்கும் அவ்வளவு நீட்சி அடைஞ்சது இதைவிட கூடியிருக்கும் இது என்னதால நீட்சி அடைஞ்சது வெப்பநிலையால நீட்சி அடைஞ்சது அப்ப இது வரைக்கும் என்ன இருக்காது இந்த இரும்பு கம்பி இல்லை இருக்காது இந்த சந்தர்ப்பத்துக்கு இருக்காது ஆனா இந்த மிச்சமா வெப்பநிலைக்கு செப்பு கூட நின்று இருக்குமல்லோ அந்த மிச்சமா எவ்வளவு நீட்சி அடைஞ்சிருக்குமோ
அந்த நீதிக்கு தான் இந்த கம்பியில என்ன வந்திருக்கு, இழுவை வந்திருக்கு. அப்ப இந்த இரும்பு கம்பி வெப்பநிலையால கூடி இருக்கும், அதை விட மிச்சமா கொஞ்சம் நீட்சி அடைஞ்சிருக்கோம், அந்த நீட்சிக்கு தான் இதுல இழுவை வந்திருக்கு. அந்த இழுவையால வந்து தகைப்பதான் வெப்பநிலையால நீட்சி என்ன வரும், ரெண்டு நீட்சியே பார்ப்போம். அங்க விசை வரப்போகுது. அப்ப என்ன சாப்பாடு போடுவோம், ஜங்க் ஃபுட்ல கஞ்சி மட்டும் போடுவோம். எத்தனாவது 40வது என்ன கேக்குற, நைலோன் துணியினால் ஆக்கப்பட்ட ஒரு குடையில் நைலோன் நார்களுக்கிடையே உள்ள வெளிகள் குருவில் காணப்படுகின்றவாறு அண்ணளவாக வட்டமானவையாக கருதப்படலாம். இவ்வெளிகளின் விட்டம் எல்லாகும். இப்ப இந்த நைலோன்ல இருக்கிற இந்த வெளி உண்மையா என்ன வடிவத்துல இருக்குது, சதுர வடிவத்துல இருக்குது. இது அண்ணளவை என்ன சொல்ற, இத வட்ட வடிவமா கருதலாம், அது இந்த விட்டம் வந்து இல்லாம அண்ணளவா வட்டமா கருதலாம். அப்ப அது இல்லாம நீரின் நடத்தி டி ஆகும். இருப்பேன் வெளியின் ஊடாக நீர் கசிவதை தடுப்பதற்கு நீர் கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச பரப்பிழுவை. இப்ப இது குறுக்குவட்டு, இப்ப இந்த குறுக்குவட்டு பருப்பு இப்பதான் இருக்கும். இந்த இடத்துல இதுல ஒரு நார் இருக்குது, இதுல ஒரு நார் இருக்கு, இது இந்த நார் இதுல இந்த தண்ணி எப்படி செலுத்தினா அதை கோலமாய் வந்துதான் கீழே ஊற்று. இந்த இடவழிக்குள்ள நிலையத்துல தண்ணி ஊற்றுந்தே கூட அரைக்கோள மாட்டிதான். இப்ப மேற்பரப்பு வீசை குறைவுதானே, இப்ப மேற்பரப்பு வீசை கூடுவா இருந்தா என்ன செய்யும், புடிச்சு எடுத்து வச்சிருக்கும், விழவிடாது. அப்ப மேற்பரப்பு வீசை குறையக்கூடிய அரைக்கோளமாக நிலைக்கும் விடாம இருக்கு. அப்ப அந்த அரைக்கோளமாய் இருக்கிற அந்த இடத்துல இழுவைதான் இழிவு இழுவையா இருக்கும். அமைந்த அரைக்கோளம் அதை விட மேற்பரப்பு வீச உடஞ்சா நடக்கும், இது இந்த நிறைய கூடியதும் கீழே தண்ணி ஊற்றணும்.
நான்காவது சுகந்தம்.